இப்படி தான் ஒரு பெரிய பந்தா பண்ணுற ஒரு கான்ட்ராக்டர் அப்படி இது ஃபோன் பண்ணிக்கிட்டு அருமையாக பேசிட்டார். ஒரு ஆள் சூட் கேஸோடு அவர்கிட்ட வந்தார். வணக்கங்க, ஆ வாங்க, ஃபோனில் பேசிகிட்ருக்காரு. ஹலோ, ஆ அந்த டெல்லியில் ஒரு 50 லட்சரூபா செக் வர வேண்டியிருந்துச்சுல, அதை எடுத்து பேங்க்கில் போடு. ஆ அந்த இதா 60 லட்சமா? முடியாதியா? 70 லட்சம் இல்லாட்டி நான்லாம் ஒன்றுமே பண்ணுறதில்ல தெரியுமா? ஆய் போயிட்டு பயங்கர பந்த் அந்த சூட் கேஸை வச்சுக்கிட்டவர் இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். ஆஹா, பெரிய ஆளாக இருக்கான் போல இருக்கு அப்படி. அவர் அப்படியே பேசிகிட்டே இருந்துட்டு ஃபோனை கீழே வச்சுட்டு, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னாரு. அவன் சொன்னான், ஏன் சார் இவ்வளவு சிரமப்பட்டு பேசிகிட்டு இருக்கீங்க? ஃபோனுக்கு நான் தான் சார் கனெக்ஷன் கொடுக்க வந்திருக்கேன், புது ஃபோனுன்ருக்கேன். கனெக்ஷனே இல்லாத ஃபேனில் இப்படி பந்தா பண்ணுறீங்கள சார்ன்ட்டு. யார் நல்லவேன் யார் கெட்டவேன்னு இன்றைக்கி இளைஞர்களால் கண்டுபிடிக்க முடியல. தப்பு எங்கே நடந்திருக்கு முடிவெடுக்க முடியல. ஒரு நாட்டினுடைய இளவரசர் இதே மாதிரி தான் நாட்டை சுற்றி பார்க்க வெளியே கிளம்புனார். அந்த நாட்டினுடைய ஊர் கூடிய கோடியில் ஒருத்தன் காவல் காத்துட்டு நின்றுக்கிட்டு இருந்தான் ஈட்டியை பிடிச்சிட்டு. ராஜா அப்படியே உத்து பார்த்தார் அவனை. என்னடா நம்மளை மாதிரியே இருக்கான் வேண்டும், ராஜா மாதிரியே இருந்திருக்கான், அருமையாக இருக்கானே ஆள், நம்மளை மாதிரியே இருக்கான் அப்படின்னு. உடனே பக்கத்தில் வந்து அவருக்கு ரொம்ப அவமானமாக போச்சு. என்ன ராஜா மாதிரியே இருக்கான், இவனை கொண்டு வந்து ராஜா வாக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, அது மாதிரி இன்றைக்கி எந்த பாதையில் போகணும்னு தெரியாமல் இன்றைக்கி இளைஞர்கள் தவிச்சிக்கிட்டு இருக்காங்கங்கிறது உண்மை. அதனால தான் இன்றைக்கி இளைஞர்கள் இன்று விரும்புவது அன்றைய இசையா இன்றைய இசையா அப்படின்னு ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கோம். இந்த தலைப்புக்கு நான் கண்டிப்பாக ஏற்கனவே முடிவு பண்ணிட்டு வந்த தீர்ப்பு இல்லவே இல்லை. உங்களுடைய ரசனையை வச்சு தான் கண்டிப்பாக நான் தீர்ப்பு சொல்ல போகிறேன். இன்றைக்கி ஜட்ஜு நான் இல்லை, நீங்கள் தான். எந்த பாட்டை நீங்கள் எப்படி ரசிக்கிறீங்கன்னு பார்த்துட்டு தான் இறுதியில் இன்றைய இளைஞர்கள் விரும்புவது அன்றைய இசையா இன்றைய இசையா என்ற தீர்ப்பு உங்களுக்கு பின்னால் தரப்படும். நான் எண்ணத்தில் அந்த ஒரு இளவரசர் நாட்டை சுற்றி பார்க்க போனார். சுற்றி பார்த்துக்கிட்டே வரும்போது ஊர் ஓரத்தில் ஒருத்தன் கோட்டையை காவ காத்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தான். அப்படி காவ காத்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தவன் அந்த இளவரசர் மாதிரியே இருந்திருக்கான். என்னடா நம்மளை மாதிரியே இருக்கான் அவன், யார்ராவன், அவமானப்படுத்திடுவான் போல இருக்கு. அப்படியே இளவரசர் மாதிரியே பக்கத்தில் போய் கூப்பிட்டு விசாரிச்சிருவோம்ட்டு கூப்பிட்டுருக்கான். இங்கே வாயா, என்னடா என்னைய மாதிரியே இருக்க அப்படின்னா அவன் யோசிச்சிருக்கான். ஒருவேளை ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்பா அங்கே வந்து ஒரு 15 நாள் இந்த ஏரியாவில் இருந்தார், அதனுடைய விளைவாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சிருக்கான். அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், அது இல்லை சாமி, எங்கள் அப்பா அந்த புறத்தில் 25 வருஷத்துக்கு முன்னாடி காவ காத்துக்கிட்டு இருந்தார், அதனுடைய விளைவாக நீ இருந்திருக்கலாம்லன்றிருக்கான். மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அந்த காலத்திலே நம்ம ஆள் லொல்லு பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பயங்கரமாக. அது மாதிரி சாதாரணமாக ஒரு விஷயத்தில் கூட நம்ம நகைச்சுவையை கொண்டு வர முடியும். சாதாரண ஒரு விஷயத்தில், உதாரணத்துக்கு ஒருத்தன் ரோட்டில் வந்துட்டு இருக்கான், வரேன் நச்சுன்னு காலை மிதிச்சிருக்கான். ஏன்டா காலை மிதிச்ச? நீ தானே ராமநாத மேயன் சோமே. ஆமாம், அதுக்கு ஏன்டா ஏன் காலை மிதிச்ச? பழி வாங்க வந்திருக்கண்டா. 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா எங்கள் அப்பாவோட காலை பல்லவன் பஸ்ஸில் மிதிச்சார், அதுக்காக இப்போ நான் மிதித்தேன் அப்படின்னு இருக்கேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஒப்பையை மிதித்ததுக்கு இப்போ ஏன் காலம் மிதிக்க வந்தியாக? எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே 2 காலம் ஆக்சிடெண்ட்டில் போயிருச்சுரா, நீ மிதித்தது கட்ட காலன் இருக்கேன். அப்படியா? இந்த அப்படின்ட்டு காலை கலட்டி கையில் கொடுத்து ஆசை தீர ஒரு 3 நாள் மிதிச்சுட்டு அப்புறம் என்கிட்ட கொடுத்துட்டு போடா அப்படின் இருக்கான். வாழ்க்கையில் நம்ம நினைக்கிற ஒரு சாதாரண விஷயத்தில் கூட நகைச்சுவையை கொண்டு வர முடியும்.